வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ரேடியம் பைட்டை வச்சு வந்து நம்ம ஹெல்மெட்டில் வந்து அதை யூஸ் பண்ணி அதை வந்து எப்படி இருக்குது அதை பற்றி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பைக்கில் வந்து இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அது வந்து எப்படி இருக்குது, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அதெல்லாம் பற்றி வந்து பார்ப்போம். பைக்கில் வந்து இன்றைக்கி வந்து சில இடத்துல வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம், அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த ரேடியம் பெயிண்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளாக ஆச்சு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தோம் ஐடியா. பட் பைக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணி கொஞ்சம் அசிங்கமாகிடுச்சுன்னா நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த ஹெல்மெட்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஃபெவிகால் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பைக்கில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பயந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து சரி இதை வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம், எங்கே வந்து அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு புருவமாக இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து இது தனியாக தெரியாது, அந்த ஃபெவிகால் மாதிரி இருந்தாலும் இது வந்து தனியாக தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஆர்எல் வந்து எப்பவுமே எரிஞ்சிட்ருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இதை ரெண்டு காரணத்தினால தான் இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அந்த ப்ரெஷ்ஷை வச்சு பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு சைடு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அந்த லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து க்ளோ ஆகுது. ஸோ எனக்கு பெஸ்ட்டான பார்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எல் வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே ஆன் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கீ ஆன் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து டிஆர்எல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தாலே போதும், வீல்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாவி நீங்கள் வந்து ஆன் பண்ணாலே போதும், டிஆர்எல் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து பெஸ்ட்டாக தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயிட் கலரில் இருக்கனால அந்தளவுக்கு வந்து அதை அப்ளை பண்ணால் வெளில வந்து தெரியாது நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோன்ற மாதிரி. அது ரெண்டு காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணேன். நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் இண்டிகேட்டரில் வந்து ப்ரோ அப்ளை பண்ணுங்கன்ட்டு. இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோம் திரும்பும் போது, அது மாதிரி. அதனால் பார்த்திங்கன்னா நான் இண்டிகேட்டரில் வந்து அதை யூஸ் பண்ணல. பட் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நான் இண்டிகேட்டரில் வந்து யூஸ் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக. ஏன்னா இண்டிகேட்டர் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கம் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இண்டிகேட்டரில் அப்ளை பண்ணல. இதுவே வந்து எப்படி வரும்னு எனக்கு தெரில, காஞ்சதான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நான் வந்து சொல்கிறேன் ஒயிட் கலரில் இருக்கணும், பட் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரில. நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காய விட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதா இல்லை ஏதாவது தெரியுதா அதை பற்றி வந்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆன அப்புறம் வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வேறு எங்கேயும் இந்த பிளாக்லாம் இருக்கிற இடத்துல படாமல் நீங்கள் வந்து க்ளீனாக வந்து இதில் மட்டும் நீங்கள் பக்காவாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நைட்டில் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஆர்எல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் வெளிச்சம் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது தரோம். இந்த ஒரு சைடு வந்து இப்போ அப்ளை பண்ணியாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தா லைட்டாக இந்த ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணியாச்ச மாதிரி இருக்குது, உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறது தெரியுதா உங்களுக்கு. அந்த சைடும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து காய விடணும், இந்த சைடு அப்ளை பண்ணியாச்சு. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சைடும் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். நல்லா எந்த அளவுக்கு உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்னும் டார்க்காக வேணுன்றவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு 10 to 15 minutes வந்து ட்ரை ஆக விட்டுருணும் அப்படியே காய வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ணணும். இது மாதிரி உங்களுக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு ஒரு 2 to 3 layers வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக வரும். உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஐ வந்து. இந்த ஐக்கு வந்து நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணலாம், அது மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அது கலருக்கு. அந்த இது இல்லை, அந்த ஒயிட் கலர் வந்து செம்மையாக இருக்கும். நம்ம அதுமாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணும்போது தான் அந்த க்ரீன் கலர் இல்லை ரெட் கலருமே கிடைக்கும். நம்ம வந்து இப்போ ஸ்டிக்கரிங் பண்ணாமல் இது ஒரிஜினலாக இருக்கும். காலைல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் லுக் வந்து அப்படியே இருக்கும். நம்ம வந்து நைட்டில் நம்ம ஆஃப் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் லுக் வந்து வரும்.
இது வந்து அப்படியே ரொம்ப நேரம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அந்த வெளிச்சத்தை வந்து அது எவ்வளோ நேரம் அந்த லைட்டை வந்து எவ்வளோ நேரம் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த சைடு வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து முடிஞ்சளவு வந்து நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து அது க்ளோ ஆகும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம ஒயிட் கலராக இருக்கனால நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒயிட் கலரு இதுவும் ஒயிட் கலர்னால வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்சளவு நம்ம தான் வந்து பார்த்து கரெக்டாக பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுமாதிரி லைட்டாக பட்டிருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக துடைச்சிங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா க்ளோ ஆகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து எதுவுமே தெரியாது. அந்த ஐப்ரோ மாதிரி இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து க்ளோ ஆகும். பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு வந்து அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ரெண்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா இப்படியே இருந்தால் ரொம்ப கேவலமாக இருக்கும். பட் இது ட்ரை ஆனதை அப்புறம் பார்ப்போம் அது வந்து எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ வந்து ரெண்டு இதுலேயும் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணியாச்சு. சைடில் லைட் அங்கங்கே பட்டிருந்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணோம். இதை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இடத்துல வந்து பைக்கில் வந்து அப்ளை பண்ணலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரோ சொன்ன கண்டிப்பாக அந்த இண்டிகேட்டரில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது வந்து கூடிய சீக்கிரம் வரும். இன்னும் நிறையவே இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம வந்து இதை வச்சு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணுறோம். வண்டியில் வந்து அங்கங்கே யூஸ் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து ட்ரையாக விட்டுடலாம். One hour later. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலே வந்து நம்ம வந்து அப்படியே ட்ரையாகி விட்டாச்சு. என்னாலே நம்ப முடியல பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரில. சுத்தமாக வந்து நம்ம அப்ளை பண்ணது வந்து தெரியலன்னு தான் சொல்லணும். அந்த ஐப்ரோ வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்ளை பண்ணதுக்கான அடையாளம் பார்த்திங்கன்னா எதுவுமே தெரில. அந்த ஹெல்மெட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ண மாதிரி இருந்தது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக் கலர். ஸோ அதனால் வந்து அது தெரிஞ்சது. இது ஒயிட் கலர்னால சுத்தமாக வந்து தெரில. யாரை பார்த்தாலும் இதில் வந்து எதாவது அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் நைட்டில் பார்த்திங்கன்னா நல்ல க்ளோ ஆகும். நான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் இன்னொரு லேயர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து காலையில் முடிச்சுக்கலாம். நம்ம அப்படியே வந்து போய் நைட்டில் வந்து கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம காலில் அப்ளை பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து பைக் அப்படியே ரன் பண்ணிட்டு இது ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது, எல்லோரும் காத்துட்டு இருந்த அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அதை வந்து பார்ப்போம். இப்போ வந்து நார்மலாக நம்ம பைக் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்கு வந்து தேவை வந்து லைட்டு. அந்த லைட் வெளிச்சத்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து தருது அதை அப்சர்வ் பண்ண வெளிச்சத்தை வந்து. ஸோ இதுமாதிரி நைட் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அப்போலாம் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா டே டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த நார்மல் லுக் அது ஒரிஜினல் லுக்காகவே தெரியும். நம்ம வந்து ஸ்டிக்கரிங் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இதுமாதிரி நைட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரைடு இல்லை எங்கேயாவது போகும்போது பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருப்போம். அது திடீர்னு ஒரு இடத்துல போய் டீ காஃபி எதாவது குடிக்கும்போது நிப்பாட்டுறோம்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல போய் நம்ம ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது அது வந்து இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து பக்கத்துலேயே இருக்கனால அது வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணோம். நம்ம வந்து அந்த டிஆர்எல்லே கொடுத்துருக்கனால. ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு 10 நிமிஷத்துக்காவது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷமாவது க்ளோ ஆகும் நல்லாவே. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அது எப்படி இருக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த 4th சர்வீஸை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா சர்வீஸ் பண்ணி உடனே வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்தளவு சொல்லியிருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்ல இன்ஜின் வந்து செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4500-5000 கிலோமீட்டர் கிட்டே வந்து நம்ம வந்து ரன் பண்ணியாச்சு. ஸோ இன்ஜின் வந்து இப்போ வந்து செம ஸ்மூத்தாக இருக்குது. இந்த 4th சர்வீஸ் பண்ண அப்புறம் அந்த ஆயில் மாற்றினப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அது பட்டர் ஸ்மூத்தாக தான் இருக்கும். இப்போ வந்து இன்ஜின் ஓரளவு செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே இருக்குது இன்ஜின் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இந்த வாட்டி வந்து எனக்கு அந்த டிவிஎஸ் ஆயில் வந்து என்னென்னு தெரியல கொஞ்சம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் வால்வ் பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் தான் ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்குது அந்த வால்வ் நாய்ஸ் கேட்குறது. பட் அதுவும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பைக் வந்து. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சர்வீஸுக்கும் நீங்கள் வரும்போதுனா நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தருவோன்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் தெரியல நம்மளுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸுமே வந்து ஷோரூமில் வந்து நம்ம போய் கொடுக்க முடியாது.
இது ஒரு இதாக கூட இருக்கலாம், அவங்க வந்து ஷோரூமில் வந்து சர்வீஸ் கொடுக்கணுன்றதுக்காக வந்து அவங்க சொல்கிறதா கூட இருக்கலாம். பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு சர்வீஸ்க்கும் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம், அது வந்து அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் இருக்க அந்த நாய்ஸ் வந்து இருக்காது உங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து வரும், அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சர்வீஸ் அப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா இதுமாதிரி பண்ணிடுவோன்ட்டு. இங்கே பாருங்கள், நாய் வந்து நம்மளை மறிக்குது. இது மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டி வந்து முறுக்கிட்டு போகவே கூடாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பொறுமையாக நின்று ஒரு குரல் இருந்து கொடுத்தீங்கன்னா நாய் பாட்டு போயிட்டே இருக்கும், நீங்கள் வந்து கண்டுக்காமல் வந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து முறுக்கிட்டு போனீங்கன்னா பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இதுமாதிரி சந்தையில் திருப்பும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கடி தான் ஆகணும். நாயெல்லாம் துரத்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஓடாதீங்க, இது கொஞ்சம் பொறுமையாக நின்று அதை வந்து கொஞ்சம் மிரட்டுங்க, அது வந்து போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளம்பி வரலாம். சரி, அது இருக்கட்டும். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சொல்கிறாங்க, அந்த வால்வ் பிரச்சனை நிறைய பிரதர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது வந்து, ப்ரோ இந்த வால்வ் நாய்ஸ் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டுது, வண்டி எடுத்து ஒரு வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, சில பேர் 3 மாதம் ஆகுது அப்படின்றாங்க. பட்டு BS6னால அந்த சவுண்டு வருதுன்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் பைக் வந்து குறை சொல்ல முடியாதுங்க, அந்த ஒரு சின்ன அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது, மற்றபடி இந்த 160 ரேஞ்சுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருக்குது, வேறு லெவலில் தான் இருக்குது சொல்லலாம். அந்த ஒரே ஒரு நாய்ஸ் பிரச்சனை மட்டும் அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா அந்த வால்வ் ப்ராப்ளம் வந்து பைக் வந்து வேறு லெவலில் இருக்குனு சொல்லலாம். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வந்து நிப்பாட்டி இந்த லைட் நம்ம பண்ண இந்த வேலையில் வந்து ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது, எந்தளவுக்கு வந்து அது க்ளோ ஆகுது இல்லையா எல்லாமே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருட்டான இடமா நிப்பாட்டி காமிச்சா நல்லாயிருக்கும்னு நான் பார்க்குறேன். வெளிச்சத்துலேயே நிப்பாட்டி பார்ப்போம், நம்ம வெளிச்சத்தில் நிப்பாட்டினா எந்த அளவுக்கு வந்து தெரியுதுன்ட்டு. ஸோ இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே வந்து ஃபுல்லாக இருட்டாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து நிப்பாட்டிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அது வந்து க்ளோ, அது பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு வந்து. நான் ஆஃப் பண்ணேன், இப்போது ஆஃப் பண்ண நான் உட்காந்துருக்கும் போதே தெரிஞ்சுது இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்களா செம்மையாகவே இருக்குது, அந்த க்ளோ ஆகிறது வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கேமராவில் வந்து என்னால் அந்தளவுக்கு வந்து கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வந்து இருட்டாக இருக்கனால நம்ம இதில் வந்து அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியாது. ஸோ பட் வேறு லெவலில் இருக்குது, உங்களுக்கு வந்து முடிஞ்சளவு வந்து நான் காட்டுறேன் இந்த கேமராவில் வந்து. பட்டு நான் நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது, ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து இதோட இது வந்து இருக்குது, சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் பைக்கில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது வந்து வேறு லெவல் ஒரு ரிசல்ட்னே சொல்லலாம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.